Hi friends, இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உடச்சக்கடலை 150 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்றதால நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க சாப்பிடும்போது. இப்போ தனியா எடுத்து வச்சிடலாம். வெல்லம் 100 கிராம்ஸ் எடுத்துருக்கேங்க. 3 டேபிள்ஸ்பூன் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் 2 தசிக்கு போட்டிருக்கேங்க. நாம் எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். பாகுபதை எடுத்துகிட்டு தான் நம்ம உடச்சக்கடலை சேர்க்க போகிறோம். இப்போ செக் பண்ணிடலாம். 1 கப்பில் தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த சக்கரை பாகை விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா கெட்டியான பாகத்துக்கு வந்தோன்னா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உடச்சக்கடலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இலகுனாமல் தான் இருக்கும். ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியான பாகத்துக்கு வந்துடும். உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாவும் அந்த சக்கரை பாகும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு கெட்டியான பாகத்துக்கு இருக்கும்போது பிளேட்டில் மாற்றிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே நல்லா கெட்டியாகிடும். ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு விடக்கூடாது. அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. ஹெல்த்தியான கடல உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.